வேற யார்ட்டும் கேட்க முடியாத சில கேள்விகள். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு க்ரஷ் வந்தது ஸ்கூல்லயா காலேஜ்? நான் காலேஜ்னு படிக்கல, பட் எனக்கு இன்ஜினியரிங்ல நான் படிக்கல. ஐயோ எனக்கு கணக்கே வராது, நான் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணினேன். அது டிவோர்ஸ் டைம்ல, பாப்பா எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் டைம்ல வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் என்ஐடி பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது மூலமா தான் ஆட் பண்ணி இங்க என்ஐடி கஸ்தூர்பே நகர்ல. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடி கம்பெனில, வெப்சைட்ஸ் எல்லாம் பண்ணேன். அப்பதான் வந்து ஆட் பிலிம் ஒண்ணு பண்ணினேன் பிஜுக்கு, அமிர்தா. அந்த பார்த்துட்டு நம்ம ரேவதி நடிகை இருக்காங்கல்ல, சன் டிவில சீரியல் கொடுத்தாங்க. சீரியல் பார்த்து திருப்பி சினிமா வந்துச்சு. அப்படிதான் வந்துச்சே தவிர நான் இன்ஜினியரிங்ல நான் படிக்கல, கிராஜுவேஷனும் படிக்கல. 18 முடிச்சு யுஎஸ் போக வேண்டியது, இது கட்ட இப்படி வந்துட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு, டிவோர்ஸ் ஆச்சு. அந்த டைம்ல திருப்பி படிச்சேன். எப்படி அவரு உங்க ஹஸ்பண்ட் எப்படி மீட் பண்ணீங்க? சடனா அந்த மாதிரி கல்யாண லெவலுக்கு எப்படி போச்சு அது? தன்வீர் அண்ட் வீவர் பார்ட் ஆஃப் தி சேம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப். ஓகே, 3 மாசம் தான் தெரியும், பட் வேற மதம் இல்லையா. அது அவன் ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் பாட்டிக்கு தயிர் சாதம் முதுக்குந்து ஊட்டினாங்க. அது எப்ப வந்து லவ் கல்யாணம் பண்ணிக்கலாம்னுமோ அப்போ பத்ரகாளி அவதாரம் எடுத்துச்சு. அப்ப அந்த டைம்ல எல்லாம் லூஸ் தானமா தெரியாது. இன்னைக்கு ரியாஸ் அகமதுல பிஆர் அவன் சொல்வான், ஷூட்டிங் பிரேக்ல இருந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரே பொண்ணு நீ தான் இருப்ப அப்படின்னு. சோ அப்ப டக்குன்னு போய் 20 மினிட்ஸ்ல கன்வெர்ட் ஆயிட்டு நிக்கா முடிச்சுட்டு திருப்பி ஷூட்டிங்க்கு வந்துட்டேன். யாருக்குமே தெரியாது போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு கல்யாணம் அப்பதான் பிரிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்கல்ல. இப்பனா கொஞ்சம் சென்சிபிளா வந்துட்டு நம்மளே ஒரு 5-6 இப்பெல்லாம் பொண்ணுங்களாம் பயங்கர கீழாடியா இருக்காங்க. எங்க டைம்ல அதெல்லாம் இல்ல. சோ தட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் லைக் யூனோ மீன் லைக் மை மேஜர் ஐ வாஸ் 21. 21ல என்ன தெரியும், அதான த்ரிஷா சொன்ன அபிமானம் பண்ணும் போது. அப்போ அவளுக்கு 23. ஷி செட் லைக், அப்படின்னா இந்நேரம் வந்துட்டு எனக்கு ஒரு குழந்தையா, என்னால இமேஜின் கூட பண்ண முடியாது. திஸ் ஏஜ் கெட்டிங் மேரிட் ஆல்சோ லெட் அலோன் அ பேபி ஆஷ், ஹவு டிட் யூ டூ இட் அப்படின்னா. வி டோன்ட் நோ, வி வாஸ் ஸ்டூபிட். லவ் இஸ் பிளைண்ட் மாத்திரம் இல்ல, டெஃப் அண்ட் டம்ப் ஆல்சோ. ஆமா. சோ வி சோ வி பார்ட் ஆஃப் தி, பட் என்ன ஒரு குட் திங் கேம் அவுட், எங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னி மட்டும் வரைக்கும் தன்வீரும் நானும் லைக் நாங்க டிசைடட் நாங்க நல்ல கார்டியலா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் பாப்பாவுக்காக அப்படின்னு. அண்ட் அவனுக்கு மறுபடியும் மேரேஜ் ஆகி 2 பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ் இருக்காப்ல. சோ என் பொண்ணுடைய மேரேஜ் எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணினோம். சோ அவளோட சித்தி ரொம்ப நல்லவ. சோ எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஸ்டெப் மதர் ஒன்னும் ஈவில் ஸ்டெப் மதர்லாம் ஒன்னும் சினிமால காட்டுற மாதிரி எல்லாம் நார்மலி இட் டசன்ட் ஹேப்பன். சோ வி ஆர் ஆல் வெரி கார்டியல் வித் ஈச் அதர். அவங்கவுங்க உங்க லைஃப பார்த்துட்டு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆலே தவிர, நாங்க முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால வி குட் கெட் பேக் டு பீயிங் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைலன்னா ஒருத்தர் முகர் கட்டி பார்க்க தேவையில்ல. உள்ளன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காகவாது அப்படியே டோட்டலாவே கட் ஆஃப் பண்ணிட முடியாது. சோ நான் எப்பவுமே ஐ கெப்ட் ரிலேஷன்ஸ். அவ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தா, ரெண்டு வீட்லயும் வளர்ந்தா. அதே போல வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன வேணுமோ அவளோட சாய்ஸஸ் அவளே கரெக்டா பாத்துட்டு, டைம் வந்த போது எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னா அவங்களே பார்த்தாங்க, போய் பேசினாங்க. பையன் நல்ல, ஏன்னா எப்படி இருந்தாலும் எனக்கு எந்த ஜாதி மதமா இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க அப்பா ஃபேமிலி தான் ஆர்த்தடாக்ஸ், அவங்க தான் நிச்சயம் பண்ணணும், நிறைய பேர் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஓகே சொல்லி பையனு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, இப்போ நானே சொல்லுவேன், நான் அந்த மாதிரி நாங்களே தேடி இருந்தா கூட அப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காது. அவ்வளோ நல்ல பையன், நல்ல ஃபேமிலி முக்கியமா. இந்த கேப் இருக்கு இல்லையா உங்களுடைய இது, கல்யாணம் டிவோர்ஸ், டிவோர்ஸுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆற அந்த கேப் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா பார்ட்டி வாஸ் ஆல்வேஸ் தேர். அதனால அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு டூ பிஸி, ஒரு பக்கம் கோர்ட் கேஸ், ஒரு பக்கம் என்ஐடி ஸ்டடிஸ், ஒரு பக்கம் பாப்பா. சோ 3 days நோ டைம், யூ ஹட் நோ சாய்ஸ் டு சிங்க் இன் டு டிப்ரெஷனுக்கோ இல்ல டு ஃபீல். அப்போ தேர் வாஸ் நோ டைம், ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ஆல் 3. ஸோ பார்ட்டி வாஸ் அ கிரேட் ஹெல்ப், யூனோ. அது டில் ஐ காட் அ ஜாப். அதுக்கப்புறம் ஜாப் வந்துச்சு எனக்கு, ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்துச்சு முதல்ல. அந்த வெப்சைட்டுக்கு வந்த காசு வந்து 50,000 ரூபாய் எனக்கு. அதை வச்சு கங்கைமன் கோயில் ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன ஃபிளாட்டுக்கு போய் ஷூட்டிங் பண்ணோம். ஐ மீன் லைக் போய் குடியேறணும். அந்த டைம் போது தான் எனக்கு உங்கள் சீரியல் வந்துச்சு, நான் யார் வந்து என்னை புக் பண்ணீங்க. அப்படி படிப்படியாக 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 தான்